வணக்கம் நேயர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னா, மோதகம் எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் விருப்பப்பட்ட ஒரு பண்டந்தான். பாருங்கள் இது எப்படி பண்ணலிட்டு நம்ம பார்த்துருவோம். கடலைப்பருப்பும் சிறுபயிறும், முழு சிறுபயிறு தான் எடுத்துருக்குறேன். கடலைப்பருப்பும் முழு சிறுபயிறும் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கழுகிட்டு குக்கரில் போட்டு இதை மாதிரி ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் வேக லேட் ஆகும். இந்த மாதிரி வேக வச்சுக்காங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை மாதிரி லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்காங்க. ரொம்ப பிசையக்கூடாது. அப்புறமா மைதா மாவு எடுத்து வச்சுக்காங்க. கொஞ்சமாக 1 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுக்காங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட் 2 உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்காங்க. பாருங்கள் அந்த நான் அந்த கடலைப்பருப்பும் சிறுபயிரையும் எப்படி வச்சுருக்கேன்ட்டு அந்த லைட்டாக அந்த ஸ்பூன் வச்சு மசைச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஆனால் முழுசாட்டு இருக்கணும், பாதி உடஞ்சி இருக்கணும், அப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லா மசிச்சிடாதீங்க. முழுசாக அந்த பருப்பு இருந்தால் தான் அந்த மோதகத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா சர்க்கரை, நான் ஒரு சின்ன துண்டு சர்க்கரை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 50 கிராம் இருக்கும். அதை நல்லா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சர்க்கரையில் மண் கல் இருக்கும், அதனால் தூசிகள் இருக்கும். அதனால் அதை நல்லா நான் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கல் இல்லாத சர்க்கரைகள் கிடைக்கும்னா நீங்கள் அப்படியே போடலாம். இப்படி கடாய அடுப்பில் வச்சு சூடாக்கி அதில் அதுக்கு பிறகு நீங்கள் கிண்டணுன்னு அவசியம் இல்லை. அந்த சிறுபயிறு பருப்பும் கடலைப்பருப்பையும் வேக வச்சுட்டே உடனே மசிச்சுட்டு அதுக்கு கூடாலே நீங்கள் சர்க்கரையை வெட்டி போடலாம். இது நான் கல் மண் இருக்கிறதுனால தான் நான் அப்படியே வடிகட்டி இதில் வச்சு திரும்ப அதை நான் அடுப்பில் வச்சு சூடாக்கி அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் விட்டுட்டு இதை மாதிரி நல்லா கிண்டி எடுக்கிறேன். அப்போந்தான் அது அந்த கல் மண் இல்லாமல் வரதுக்கு வேண்டி தான் நான் இப்படி வச்சுருக்கிறேன். போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம்தான், ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அது நல்லா கட்டியாக தான் இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சமாக அவல் லைட்டாக தண்ணி தொளித்து நான் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் நம்ம அவல் எடுத்துருக்கிறேன். நிறைய போடாதீங்க, போட்டால் நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சமாக போடணும். அதனால கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். பாருங்கள் அதில் கொஞ்சமாக ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டிக்காங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேண்டான்னு அதை விட்டுருங்க. அடுத்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் தான் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி அந்த தேங்காயை பொடி பல்லாட்டு அப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி போகுது. அந்த மோதகத்தை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட். அந்த தேங்காய் கடிபடும்போது நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கலாம். இப்படி பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காயை கடித்து சாப்பிடும்போது அதில் உள்ள பால் எல்லாம் அப்படி இறங்கி சாக்கே அப்படியே இருக்கும். நல்ல மணமாட்டம் இருக்கும். அதனால் இப்படி 1 கப் தேங்காய் பல்லை திருவி போடாதீங்க. இப்படி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அப்புறமா கலக்கி வச்சுருந்தோம்ல அதில் இந்த இதை எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி அப்படி கொதிக்கிற எண்ணெயில் அப்படி போட்டுற வேண்டியதான். எண்ணெய் நல்லா கொதித்த உடனே என்ன பண்ணுங்கன்னா மேலே விட்டுருங்க. அது வரைக்கும் நல்லா எண்ணெய் ஹீட்டாகவே இருக்கட்டும். அப்போ தான் அது போட்ட உடனே அழகாக பொரிஞ்சு வரும். பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டு எடுத்துருங்க. 2 பக்கமும் புரட்டி போட்டுக்காங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும். அந்த நேரம் ஆக ஆக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துருங்க. என்ன அழகாக வந்திருக்குன்னு பாரு. இப்போ நமக்கு மோதகம் ரெடி ஆகிட்டு